இதனே உத்தரபூர்வயோகோ உத்தரபூர்வாக யோகோ அஸ்லேக விநாசாத் என்று. ததிகமே வித்யா பிராப்தம் பிரபத்தி பண்ணினாலும் சரி அல்லது பக்தி பண்ணினாலும் சரி, நமக்கு பாவங்கள் ரெண்டு வகை. பாவம் எப்போ நாம் வித்தியை பண்ணுகிறோமோ, பக்தி பண்ணுகிறோமோ அல்லது பிரபத்தி பண்ணுகிறோமோ, அதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் வேறு. பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டித்த பிற்பாடு பின்னாடி இருக்கக்கூடிய பாவங்கள் வேறு. இந்த பாவங்கள் தொலைந்தால்தான் மோட்சத்துக்கு போக முடியும். நாம் பக்தியோ பிரபத்தியோ பண்ணால் முன்னாடி பண்ண பாவங்களும் பின்னாடி பண்ண பாவங்களும் தொலைகின்றன அப்படின்னா, இந்த இடத்துல முன்னாடி பண்ண பாவங்கள் எல்லாம் தொலையட்டும் சரி, பின்னாடி பண்ண பாவம் போறதுன்னு சொன்னா அவ பிரபத்தி பண்ணிவிட்டு அப்புறம் எந்த கெட்ட காரியத்தை வாழாலும் செய்துட்டு இருப்பா இல்லையா? பிரபத்தி தான் எல்லா பாவத்தையும் போக்குறதே அப்படின்ட்டு. அப்படி அர்த்தம் அல்ல அதுக்கு. பின்னாடி பண்ற பாவமானது ரெண்டு வகைப்பட்டது, நாம் தெரிஞ்சு பண்ற பாவம், தெரியாது பண்ணுகின்ற பாவம் என்று. தெரியாது பண்ணுகின்ற பாவம் இருக்க அதை எம்பெருமான் சமிச்சுறான். ஒரு பிரபன்னனோ பக்தனோ ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் போகிறான், நல்ல மழை இருட்டு, அப்பொழுது வேகமா போகின்ற காலத்துல ஓடுகின்ற காலத்துல எத்தனையோ தவளைகள் எறும்புகள் பகம்புகள் எது காலில் ஆப்புறதோ அவையெல்லாம் செத்து போகின்றன. அப்பொழுது ஒரு உயிர்கொலை ஏற்படுகிறது இவனுக்கு. அதெல்லாம் பாவம் தானே அப்படின்னு கேட்டான். வேண்டுமென்று அவன் தவளையின் மேலே காலை வைத்து கொல்லவில்லை, அதனால அவனை அறியாமல் செய்த பாவங்கள் அவைகள் எல்லாம். அப்படி தன் அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் எம்பெருமான் சாந்தம் அவளெல்லாம் சமித்தோம் என்று பக்தனுக்கோ பிரபத்தன் பிரபந்தனுக்கோ சபித்து விடுகிறான். அப்புறம் தெரிந்து பண்ண பாவங்களை என்ன செய்வான் என்று கேட்டான். அவைகளை போக்குவதற்காக தர்மசாஸ்திரங்கள்ல பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில பாவங்களுக்கு கோதானம் பண்ணு, பூதானம் பண்ணு, கிருஷ்ணம் பண்ணு, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அத சாஸ்திரங்கள்ல என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ பிராயச்சித்தமாக அதை செய்தால் பின்னாடி பண்ண பாவங்களும் தொலைகிறது, அப்புறம் அவன் மோட்சத்துக்கு போகிறான் என்று அர்த்தம். இப்படி பக்தியோ பிரபத்தியோ எப்படியானால் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் போக்கி நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறதோ, அதே மாதிரி எவன் ஒருவன் பாதுகையை தன் தலையிலே தாங்குகின்றானோ அவனுக்கும் பாதுகா தேவியானவள் அவன் முன்பண்ண பாவத்தையும் பின்னாடி வர பாவத்தையும் போக்குகிறாள். ஆகையினால பாதுகையை நாம் என்ன சொல்லலாம், அதையும் ஒரு வித்யே அப்படின்னு சொல்லலாம். வித்யா என்றால் வித்யா, உபாசனம், பக்தி எல்லாம் ஒரே பேர் தான். ஆகினால இங்க சுவாமி தேசி என்ன சொன்னார், வரந்தி வித்யம் மணிபாதுகேத்வாம், உன்னை வித்யா என்று சொல்லி உன்னை எல்லாரும் யார் தாங்குகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள்லாம் நீ போக்கிற. நீ என்ன பண்ற உன்னை உன் தலையை தாங்கினாக்க அப்படின்னு கேட்டாக்க, பரஸ்ய தாமனஹா பிரதிபாதனார்கம், பரஸ்ய தாமனஹா பரந்தாமா, பரந்தாமா ஸ்ரீகுண்டத்தில் இருக்க முடியாத ஜோதி வடிவமான எம்பெருமான் பரவாசுதேவன் பரஞ்சோதி உபசம்பத்திய சுயனரூபேன அபினிஷ்பத்தியதே என்று உபனிஷத்து பேசுகிறது. ஆக அம்மா என்றால் பரஞ்சோதி, தேஜோமயமாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட தேஜோமயமாக இருக்கும்படியான எம்பெருமானை இந்த வித்யாரூபமான பாதி என்ன பண்றது, அவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கறது. நம்ம பிரதிபாதனார்காம் அவனிடத்துல கொண்டு போய் அவனை அடையும்படியாக செய்கிறது, அல்லது அங்கு சென்று அவனை அனுபவித்து ஆனந்திக்கும்படியாக செய்கிறது. இப்படியெல்லாம் நீ பண்ற. ஆகையினால பாதுக உன்னை வித்யா என்றே சொல்லலாம். அதாவது மோட்சத்தை அடைவதற்கு தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்கிறதுல புருஷார்த்தம் என்பது மோட்சம். அதை அடைவதற்கு தத்துவங்கிற தத்துவஞானம் வேணும். தத்துவஞானம் இருந்து புருஷார்த்தான மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் நடுவிலே ஹிதம் இருக்கு. ஹிதங்கிற உபாயத்தை செய்யணும். அந்த உபாயம் தான் பக்தி பிரபத்திங்கிறது. அந்த பக்தி பிரபத்தி ஸ்தானத்தில் நீயே பக்தியாக பிரபத்தியாக இருக்கிறாய். பாதுகையே உன்னை சேவித்தால் உன்னை தலையை தாங்கினால் நீ எல்லா பாவத்தையும் போக்கி எனக்கு மோட்சத்தை கொடுக்கிறாய். அதனால உன்னையே இப்போ நாங்கள் பக்தி வித்யா உபாசனம்னு சொல்லுகிறோம்
என்றார் சுவாமி தேசிகம். ஏன் அப்படின்னு கேட்டார், எதஸ்தவைவாசிகமே பிரஜானாம் துரீபவதி உத்தரபூர்வமம் மகாம். உன்னை யார் தலையில தாங்குகிறாளோ அந்த மக்களுடைய உத்தரபூர்வம் மகாம், பின்னாடி பண்ண பாவமும் பூர்வம்னா முன்னாடி பண்ண அம்மகா பாவங்கள்லாம் துரீபவதி எல்லாம் ஓடுகின்றன. ஆகினால எப்படியானால் வித்தியையோ பிரபத்தியையோ அனுஷ்டானம் பண்ணால் நம்முடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு நமக்கு மோட்சம் கிடைக்கிறதோ அதே மாதிரி இந்த பாதையை தலையிலே தாங்கினால் எல்லா பாவங்களும் போய் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. அதனால உன்னை வித்தியே என்று சொல்லுகிறோம். அதோட கூட உன்கிட்ட இன்னொரு விசேஷம் உண்டு. என்னன்னு கேட்டோம்னா, வித்திய இருக்க வித்தியை எல்லாரும் செய்ய முடியாது, உபாசனத்தை எல்லாரும் செய்ய முடியாது. பிராமண சத்திரிய வைசால் என்று திரைவர்ணிகால் தான் உபாசனத்தை செய்யலாம். ஆகையினால அது எப்படியானாலும் மற்றவர்களுக்கெல்லாம் பொதுவாக அமையவில்லையோ அதனால அதிக பயன் கிடையாது. ஏன், சதுர்த்தால் மற்றவர்களுக்கெல்லாம் பயன் கிட்டாது. நீ இருக்கிய பாதுக உன்னை எல்லாரும் ஆசிரிக்கலாம், கோயிலில் போய் எல்லாரும் சடாரியை வாங்கிக்கலாம், பாதுகையை தன் தலையால தாங்கலாம். ஆகினால அந்த வித்தியை விட அதாவது உபாசனத்தை விட உனக்கு இன்னும் உயர்வு ஜாஸ்தி. எல்லோரையும் நல்வழிப்படுத்தி எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்க முடியாத கொண்டு சென்றாய். ஆகையினால நீயே உயர்ந்தவள், நீ சிதரூபமாக இருக்க. எதஸ்தவைவாசிகமே பிரஜானாம் துரீபவதி உத்தரபூர்வமம் மகா. உன்னை தலையிலே தாங்கினால் மக்களுடைய முன்னாடி செய்த பாவங்கள், முன்ஜென்ம பாவங்கள், பின்னாடி வரக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவளான் அப்படின்னாலே அதே காரியத்தை செய்கின்ற வித்யா என்று சொல்லுகிறமே சிதம் உபாயம் என்று அந்த பக்தி ரூபமான வித்யா என்று உன்னையே நாங்கள் சொல்லுகிறோம். இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி போக்குறார்கள் அப்படின்னு கேட்டவனாக்க, திசந்தகா சுகிருத சாதுகிருத்தியாம் திசந்த பாபகிருத்தியாம் என்று உபனிஷத்து பேசுகிறது. இவன் கடைசி காலத்து சரீரத்தை விடுகிற இந்த காலத்துல இவனுடைய புண்ணிய பாவங்கள்ல புண்ணியங்கள்லாம் இருக்க, இவனிடத்துல யார் அனுகூலமாக இருந்தாலோ அவளுக்கெல்லாம் இந்த புண்ணியவங்கள்லாம் போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி இவனிடத்துல யாரு இவனை பகைத்து பிரதிகூலமாக இவனிடத்துல இருந்தாலோ இந்த விஜய பண்றவனுக்கு அவனிடத்துல இவனுடைய பாவங்கள் எல்லாம் போய் சேர்ந்துடும். ஆகவே நம்முடைய புண்ணிய பாவங்கள் எல்லாம் தொலைந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே நீ இருக்கின்றபடியினாலே உன்னையே வித்யா என்று நாம் சொல்லலாம் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். பக்தியோட கூட யாரு ஆச்சாரியனை அடைகின்றார்களோ அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் போக்குகிறார் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்து. தன்யா முகுந்தஸ்ய பதானுஷங்காது தனியதாயே சமர்ச்சிதாத்வம் வாசஸ்ததியோ மணிபாதரட்சே லட்சுமியாலகாமபி அதரீகரோஜி. தன்யா முகுந்தஸ்ய பதானுஷங்காது தனியதா ஏ சமர்ச்சிதாத்வம் வாசஸ்ததீய மணிபாதரட்சே லட்சுமியா அலகாமபி அகரீகரோதி. முகுந்த பாதுகே தொம் தன்யா அப்படின்னார். தன்யா அப்படின்றால் நீ ரொம்ப பரிசுத்தமானவள் அர்த்தம். அதே சமயத்தில் தன்யான்னா தனத்தை கிடைக்க முடியாத பண்ணுகின்றவர்கள். அப்பேற்பட்ட பாதுகை நீ, அப்பேற்பட்ட பாதுகை உனக்கு ஏன் இந்த பெருமை உண்டு அப்படின்னு கேட்டவனா, முகுந்தஸ்ய பதானுஷங்காது. முகுந்தன் எம்பெருமான் மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய உயர்ந்த பலத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவன், அவனுடைய திருவடியை சார்ந்து இருக்கிறாய் எப்பொழுதுமே நீ. ஆகையினால நீ யாரார் என்னென்ன விரும்புகின்றார்களோ என்று செல்வத்தெல்லாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவளாக நீ இருக்கின்றார். ஆக பணத்தாசையோட உன்னை ஒருவன் பூஜிப்பானே யாகில்
அவருடைய எண்ணத்தையும் நீ நிறைவேற்றுகிறாய். எப்படி நிறைவேற்றுகிறாய் அப்படின்னு கேட்டா, அவ்வளவுதான், உயர்ந்த பணக்காரனா ஆயிடுச்சுதான். குஜேலர் கிருஷ்ண பகவானை செய்தார். கிருஷ்ண பகவானிடம் தனக்கு சொத்து ஒன்று கேட்கல, இருந்தாலும் அவரை சேவிச்சுட்டு தான் திரும்பி வந்தான். திரும்பி வந்த போது மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், இப்படி தன்னுடைய வீடு அப்படி ஆயிற்று. ஆக கேட்காமலே எம்பெருமான் என்ன பண்ணார், குஜேலாழ்வாருக்கு எல்லா க்ஷேமத்தையும் கொடுத்தார். அதுபோல பாதிய நீ என்ன பண்ணுவ தெரியுமோ அப்படின்னு கேட்டவனாக்க, வாசஸ்ததீயா, உன்னை யாரு வந்து கொண்டாடுகிறானோ, உன்னை தலையால தாங்குகிறானோ, அவனுக்கு இந்தூர்ல வாசம் இல்லை, அவனுக்கு என்ன அலகாபுரியில வாசம். அலகாபுரிங்கிறது குபேர பட்டணத்தினுடைய தலைநகரம். குபேர பட்டணங்கிறது செல்வத்துக்கெல்லாம் நிலைக்களமாக இருக்கக்கூடியதான ஒரு நகரம். தெரிஞ்சா அதுல லட்சுமியா அலகாமபியாதரி கரோதீன், செல்வத்துல எப்படியானால் அழகாங்கிற நகரியானது குபேரனுடைய நகரமானது பெரும் பெருமை பெற்றதாக இருக்கிறதோ இல்லையா, அப்பேற்ற பெருமை பெற்ற அந்த அழகாங்கிற நகரம் கூட என்ன, இவன் இருக்கா இவனுக்கு சொத்தெல்லாம் அறையா கொடுத்து இவன் இருக்கிற இடமே பெரிய அழகாபுரியாக பண்ணிவிடுறாய் நீ. ஆக அழகாபுரியானது, அதாவது செல்வங்கள்லாம் நிறைந்த நாடானது இவனிடத்துல மட்டமாக ஆகிவிடுகிறது. ஆக அழகாபுரியே மட்டமாக ஆகும் அளவுக்கு நீ உன்னை வந்து அர்ச்சிப்பவனுக்கு செல்வத்தையெல்லாம் நீ கொடுக்கிறாய். ஆக வாதுதையை யான் அர்ச்சிக்கிறானோ அவன் குபேரனை காட்டிலும் அதிக சம்பத்தை செல்வத்தை உடையவனாக ஆவான் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்லோகம் 17. பதேன விஷ்ணோ கிமுதேதரேஷாம் விசிருஜ்ய சங்கம் சமுபாசதே த்வாம் கரோஷி தாம் கிம் துமபேத காமான் காலேன பாதால நிசத்ய காமான். பதேன விஷ்ணோ கிமுத இதரேஷாம் விசிருஜ்ய சங்கம் சமுபாசதே த்வாம் கரோஷி தாம் கிம் த்வம் அபேத காமான் காலேன பாதாவனி சத்ய காமான். விஷ்ணோஹோ பதேன சங்கம் விசிருஜ்ய, விஷ்ணோஹோ பதேன எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமானுடைய திருவடின்னு ஒரு அர்த்தம், பதம்னா ஸ்தானம்னு ஒரு அர்த்தம், ஸ்தானம் இடம். விஷ்ணுனுடைய ஸ்தானம் இது ஸ்ரீவைகுண்டம். தெரிஞ்சா விஷ்ணோகோபதேன ஸ்ரீவைகுண்டத்திலையும் சங்கம் விசிறிய, அதுலேயும் சங்கம் வேண்டாம், அதாவது எனக்கு ஸ்ரீவைகுண்டமும் வேண்டாம். கிமுத இதரேஷாம், இதரேஷாம் சங்கம் அப்படி விசிறிய, இதரேஷாம் விஷ்ணுவை காட்டிலும் மட்டமாக இருப்பவர்களாக மற்றவர்கள் இருக்கின்றார்களே பிரம்மருத்ராதிகள், அவர்களுடைய சங்கம் தொடர்பும் எனக்கு வேண்டாம். அதாவது எனக்கு பிரம்மபட்டமோ ருத்ரபட்டமோ இருந்து அதை அனுபவிக்கணும் என்கிற ஆசையும் இல்லை. ஸ்ரீவைகுண்டத்திலே நமக்கு ஆசை இல்லை. பின்ன இதில் ஆசை எனக்கு அப்படின்னு கேட்டா, விசிறிய சங்கம் சமுபாசதே துவாம், துவாம் சமுபாசதே, பாதுகா தேவி ஸ்ரீவைகுண்டத்தையும் வேண்டாம் என்று உதறி, அதே மாதிரி பிரம்மருத்ராஜ பட்டங்களையும் வேண்டாம் என்று உதறி, அதாவது பிராகிருதமான பலன்களும் வேண்டாம் அப்ராகிருதமான சிவையுண்டலோகமும் வேண்டாம் என்று இரண்டையும் வேண்டாம் என்று உதறி, துவாம் உபாசதே, துவாமேவ உபாசதே, உன்னை உபாசனம் பண்ணது ஒன்றே போகிறோம். ஆக ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு தினந்தோறும் திருவடியை தன்னுடைய தெளிவிலே தாங்கிக் கொண்டு, சடாரியை தன் தலையாலே தாங்கிக் கொண்டு, அந்த பாதுகைக்கு நிறைய துளசி புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணி வைத்து அதை அனுபவிப்பதற்கே அது ஒன்னே எனக்கு போரும் அப்படின்னா, அது ஸ்ரீவைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ அப்படின்னு கேட்டவனாக்க, தொண்டர் அப்படி ஆழ்வார் அப்படித்தான் சொன்னார். தொண்டர்பி ஆழ்வார் ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், எனக்கு ஸ்ரீவைகுண்டம் வேண்டாம் என்றார்.
எங்க பச்சை மாமலை போல் மேனி அவ்வளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயரசம் கொழுந்தே இச்சுவைத இறையான் போய் இந்த லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னார். அதாவது எம்பெருமானுடைய கலோ சங்கீர்த்தே கேசவம் என்று சொல்லி பகவன் நாமாவை கீர்த்தனம் பண்ணுவதே கலியுகத்திலே மிக உசந்தது, அதுவே ஆனந்தமானது. அதனால பச்சை மாமலை போன்ற மேனியனே தூரஸ்தா பருவதாரம்யாக என்பார்கள். கிட்டக போனா கரடு முரடா தெரியும், மலை தூரக்கேந்து பார்த்தா அழகா தெரியும். அந்த பசுமையான மலை போன்று கம்பீரமான திருமேனியை உடையவனே பவளவாய் பவளம் போன்று அழகிய உதடுகளை உடையவனே கமலச்சங்கன் செந்தாமரை கண்ணனே தாமரை போன்று செவ்வரியோடிய நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று கண்ணழகிலே திருப்பானாழ்வார்கள் விட்டார்களவா, அதை நினைத்து கமலச்சங்கன் செங்கமனும் புண்டரீகாட்சனே அச்சுதா நழுவ விடாதவனே எப்படியானால் பகலாளன் ரெண்டகைக்கு போவனை பார்த்து நீ சொல்லும் தெய்வம் இங்கே எங்கே இருக்கிறது என்று இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்ட பொழுது தஸ்மாத் சம்பேனா ஏன் இந்த தூணில் இல்லை என்று சொன்னவுடனே திருஷ்யதே அப்படின்னான் மெதுவாக. ஏன் பெருமாள் அவனுக்கு சேவை சாதித்தான், அப்புறம் அடித்தான் பெருமாள் இங்கே இருந்து வெளியினார் அவதாரம் பண்ணார். ஆக எந்த காலத்திலையும் பக்தனை கை நழுவ விடாதவனே அச்சுதான் அமரரேரே தேவாதிராஜா ஆயரகம் கொழுந்து யசோதை இளைஞ்சிங்கமே என்றெல்லாம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அவதார லீலைகளெல்லாம் சொல்லுகின்ற திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலே அதுவே என்னாருது இச்சுவை தவிர யான் போய் என்று சொல்வதனாலே வாயும் தித்திக்கிறது அகமே தித்திப்பா என்று தன்னுடைய உள்ளமும் தித்திக்கிறது, அதனால இது ஒன்றே போதும் என்று தொண்டரடிப்படி ஆழ்வாரே சொன்னார். பாதுகையையும் பாதுகா சேவையும் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன கிடைத்தது, அவர்கள் மற்ற விஷயங்களில் ஆகியவிட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படி அபேதகாமான் ஆசை இல்லாமல் இருக்க முடியாத அவர்களையெல்லாம் இப்பொழுது பாதுகை என்ன பண்றது தெரியுமா, காலே நபாதாவு நிசத்திய காமான் அவர்களெல்லாம் சத்திய காமர்களாக பண்ணுகிறார். ஆசையை விட்டவர்களை இன்னும் உண்மையான ஆசையை உடையவர்களாக ஆக்கி விடுகிறாய் அப்படி என்று சொல்வது போல ஒரு அர்த்தம் தோன்றுகிறது. ஆனால் விசாரிக்க போனால் சத்தியகாமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்தியகாமங்கிற குணத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சத்தியகாமன்னாக்க தடையற்ற ஆசையை உடையவன், அவர்கள் என்னென்ன ஆசைப்படுகிறார்களோ அதெல்லாம் தடையின்றி கிடைக்கும், அவர்கள் சத்தியகாமர்கள். அதாவது வேதமானது என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா ஏசாத்மா பிரதபாத்மா விஜரோ விமிருத்து விசோகா விஜிகம் அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறது. இன்னொரு வாக்கியம் சதாத்மா அவதவாத்மா விஜரோ விமிருத்து விசோகம் விஜிகிப்சகம் அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்று இந்த ரெண்டு வாக்கியங்களும் ஒரு வாக்கியம் எம்பெருமானை சொல்லுகிறது, ஒரு வாக்கியம் ஜீவாத்மாவை சொல்லுகிறது. எந்த ஜீவாத்மா, முக்தனான ஜீவாத்மா. ஆக முக்தனாக இருக்க முடியாத ஜீவாத்மாவுக்கும் எம்பெருமானுக்கும் இந்த எட்டு குணங்களை சொல்லுகிறது. அவத பாத்மா எந்தவித பாவமும் அற்றவன், விஜரஹா கிழத்தனமற்றவன், விசோகா சோகமற்றவன், விஜயத்தகா சாப்பிடுங்கிற ஆசையற்றவன், அபிபாசகா தாகமற்றவன், சத்தியகாமஹா தடையற்ற ஆசையுடையவன், சத்தியசங்கல்பா நினைத்ததெல்லாம் முடிக்கும் வல்லவன் என்கிற இந்த எட்டு குணங்கள் எம்பெருமானுக்கு எப்படி உண்டோ அதே எட்டு குணங்களை உடையவர்களாக முக்தர்கள் ஆகிறார்கள். ஆக என்ன அர்த்தம் இருக்கு, ஆக எவரவர்கள் இந்த லோகத்துல ஆசையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அங்க மேலுலகில சத்தியகாமர்களாக அதாவது குணாஷ்டங்களை உடைய ஒரு சொன்னா ஒன்னிலேருந்து எல்லாத்தையும் சொன்னதாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களெல்லாம் சத்தியகாமர்களாக எட்டு குணங்களை உடையவர்களாக எண்குணத்தார்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆக பகவானை போன்று குணமுடையவர்களாக அவர்களும் ஆகிவிடுகிறார்கள் என்கிற கருத்து அழகாக இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார் சுவாமி தேசிகன்.
அபியாச யோகேன நிகிருஷ்யமானை அந்தர்முகை ஆத்மவிதோ மனோபிஹி மாதஸ்த்வயா குப்தபதம் பிரபாவாத் அன்வேஷயந்தி ஆகமிகம் நிதானம் அபியாச யோகேன நிகிருஷ்யமானை அந்தர்முகை ஆத்மவிதோ மனோபிஹி மாதஸ்த்வயா மாதா த்வயா குப்தபதம் பிரபாவாத் அன்வேஷயந்தி ஆகமிகம் நிதானம். இந்த ஸ்லோகத்தில் பாதுதாசவர்களான பெரியோர்களை ரெண்டு வினுசாக பிரித்து காட்டுகிறார். அவர்களில் சிலர் பக்தி யோகத்தை செய்கிறவர்கள், சிலர் பிரபத்தி யோகத்தை செய்கிறவர்கள். அதில் இந்த ஸ்லோகத்தில் பக்தி யோக நிஷ்டர்களாக இருக்கும்படியான பெரியோர்கள் எத்தகையவர்கள் என்பதை பற்றி அழகாக பேசியாகிறது. அபியாச யோகேன நிகிருஷ்யமானை அவர்கள் என்ன பண்ணுவான், தன்னுடைய மனசை அடக்கணும். மனசை அடக்கணும்னாக்க லேஜில் அடக்க முடியாது. சஞ்சலஞ்சு மன கிருஷ்ணன் பிரமாசி பலவ திருடம் என்று சாதிக்கிறார். ஆறு அர்ஜுனன், கண்ணா நீ எவ்வளவு சொல்லிவிட்ட, இருந்தாலும் மனசை அடக்கி நீ சொன்ன யோகங்கள்லாம் செய்வது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம் என்கிறான். அதுக்கு பெருமாள் சொன்னார், அபியாச எனது கவிந்தேய வைராக்கிய எனக்கு கிரிஷ்யது என்று. பழக்கப்படுத்தணும்பா, மனசை பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி நீ பெண்ணியாகி அதே சமயத்தில் எம்பெருமானை தவிர பிற பொருளிடத்தில் ஆசையை விட்டு இருப்பாயே யாகில், அதாவது பரமாத்மனி விரக்தகன் விரக்தக அபரமாத்மனி என்றபடி பரமாத்மாவற்ற விஷயங்களிலே வைராக்கியமும் பரமாத்மாவிடத்தில் பக்தியும் கொண்டிருந்தால் நாளடையில் அவனுக்கு பக்தி யோகமானது சித்திக்கும் என்கிறான். அந்த முகையில் நிகிருஷ்யமானை அந்தர்முகை ஆத்மவிதோ மனோபிஹி, ஆக தன்னுடைய மனசை அந்தர்முகமாக வெளியில இருப்பதில் நிற்பாமல் உள்ளே ஹிருதயமத்தில் இருக்கும்படியான ஜீவாத்மாவை அங்கே அந்தர்யாமியாக இருக்கும்படியான அங்குஷ்ட மாத்திரமாக இருக்கக்கூடியதான எம்பெருமானியின் மனசாலே நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவா எப்படி இருப்பா, மாதஸ்துவயா உத்தபதம் பிரபாவாது, உன்னுடைய பெருமையினாலே உன்னையவர்கள் சேவிப்பதனாலே உன்னாலே காப்பாற்றப்பட்டு குப்தபதம் காப்பாற்றப்பட்ட திருவடி உடையம் எம்பெருமானுடைய திருவடி பாதுகாப்பினால காப்பாற்றப்படுகிறது அல்லவா, அதனாலே உன்னாலே காப்பாற்றப்படுகின்ற திருவடிகளுடைய எம்பெருமான் இருக்கானே அந்த எம்பெருமானை பக்தி யோகனிஷ்டால் தேடுகிறார்கள். அவன் எப்படி இருக்கான், அண்ணா அன்பே சயந்தி ஆகமிக முன்னிதானம், அவனோட புதைய எப்படியானால் உலகத்திலே மலையிலேயோ பூமியிலேயோ புகையில் பகுதியில் இருக்குதுன்னு சொன்னால் அது ஏதோ மை கொண்டு ஏதோ தெரிந்து அறிந்து வெட்டி கிட்டி பாட்டு தேடுவார்களோ, அதுபோல இவர்கள் என்ன பண்ணுறார்கள், உபனிஷத்தாகிற வேதங்களாகிற பூமியில புரிந்து கிடக்க முடியான எம்பெருமானை நிதி போன்ற புதையல் போன்ற எம்பெருமானை இந்த பக்தர்கள் தேடுகிறார்கள். அப்படி தேடி உன்னுடைய அருளாலே கடைசியில் எம்பெருமானை அடைகின்றார்கள். ஆக பக்தியோகம் பண்ணுகின்றவர்களையும் இந்த பாதுகாப்பானவர் ஊக்குவித்து அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும்படியாக செய்கிறார் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தாக கொள்ளலாம். அடுத்த ஸ்லோகம் 99வது ஸ்லோகம். முர்த்னா கதானாம் மணிபாது கேத்வாம் உத்தம் சிதம் வா புருஷம் பவத்யா வதந்தி கேஜிது வயமாமநாமஹம் த்வாமேவ சாட்சாத் அதிதெய்வதம் மகாம். மூர்த்னா ததானாம் மணிபாதுகே த்வாம் உத்தம் சிதம் வா புருஷம் பவத்யா வதந்தி கேஜிது வயம் ஆமநாமஹம் த்வாமேவ சாட்சாத் அதிதெய்வதம் மகாம். மணிபாதுகே, உன்னை
தலையாலே பரவ தாங்குகிறார்கள். புரிஞ்சுதா? நீ என்ன செய்கிறாய்? எம்பெருமானை நீ உத்தம் சிதம், உனக்கு சேகரமாக கிரீடம் மாறி நீ தாங்கி தாங்குகிறாய். ஆக உன்னாலே பகவான் தாங்கப்படுகிறான், பக்தர்களால நீ தாங்கப்படுகிறாய். ஆகினால என்ன சொன்னா, சில பேர் பெருமாளை நீ தாங்குவதனாலே பெருமாள் தான் அதிதெய்வத்தம், உயர்ந்த தெய்வம் என்று பேசுவார்கள் சிலர்கள். ஆனால் சிலர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டா, நான் தலையாலே தாங்கக்கூடிய பாதை தான் அதிதெய்வதம், உயர்ந்த தெய்வம் என்று சொல்வார். ஆக சிலர் பாதுகையும் சிலர் பாதுகையை தெரித்துக் கொண்டிருக்கிற ரங்கநாதனையும் உயர்ந்த தர்ம தெய்வமாக பேசுகின்றார்கள். ஆனால் வதந்தி கேசிதி, ஆனால் வயமாமனாமகாம், நாங்கள் சொல்றோம் வேத வாக்கு போல நாங்கள் சொல்லுறோம். என்ன சொல்றோம்? சுவாமே வசாத் அதிதெய்வதம் மகாம், எங்களுக்கு ஆறு உயர்ந்த தேவதை அப்படின்னு கேட்டாக்க சாட்சாத் பாதுகா தேவி தான் எங்களுக்கு உயர்ந்த தெய்வதை அப்படிங்கிறார். அந்த இடத்துல சாட்சாத்னார் பெருமாளை துவாரமாக கொள்ளாமல் பெருமாளை விட்டு நேராக பாதுகையே உயர்ந்த தெய்வம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆம், சரணாகி பண்ணுறவர்கள் திருவடியில் விழுந்து பாதுகையில் விழுந்துதானே பெருமாளை பிரார்த்திக்க வேண்டும். பக்தி யோகத்தில் யாருக்கு சக்தி இல்லையோ அவரெல்லாம் என்ன பண்ணணும்? பிரபத்தியை பண்ணணும். பிரபத்தி பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? எம் சித்தோபாயமான எம்பெருமானையே உபாயமாக பற்ற வேண்டும். இது பிரபன்னர்கள் செய்யும் காரியம். புரிஞ்சுதா? அந்த சித்தோபாயம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, பகவானோடு கூடின பாதுகாதேவி சித்தோபாயமா, அல்லது பாதுகாதேவியோடு கூடின ரங்கநாதன் சித்தோபாயமா என்று கேள்வி எழுகிறது. அதில் சில பேர் சொன்னா இரண்டும் ஆகலாம் அப்படின்னு சில பேர் சொன்னான். ஆனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணுகிறோம் அப்படின்னு கேட்டாக்க, பாதுகாதேவி எம்பெருமானை விட்டு நேராக நீயே எனக்கு சித்தோபாயம். ஆகினால பிரபத்தியை யாரிடம் பண்ண வேண்டும்? பாதுகாதேவியிடத்தில் நாம் பிரபத்தியை பண்ணினோமே ஆகில் பாதுகாதேவியானவள் நமக்கு மோட்சத்தை கிடைக்கும்படியாக பண்ணுவாள் என்று பிரபன்னனுடைய நிலையை இந்த ஸ்லோகத்திலே அனுசந்திக்கிறார் சுவாமி தேசிகன். மூர்த்னா சதாமதஸ்தாத் உபரிஷ விஷ்ணோ பதேன சங்கடிதாம் அதவீசீம் விமுக்தே பதவீம் அவயந்தி பாதுகே பவதீம். மூர்த்னா சதாமதஸ்தாத் உபரிஷ விஷ்ணோ பதேன சங்கடிதாம் அதவீசீம் விமுக்தே பதவீம் அவயந்தி பாதுகே பவதீம். இந்த ஸ்லோகத்தில் நூறாவது ஸ்லோகம் இது. இதில் பாதுகாதேவியே அர்ச்சராதி மார்க்கமாக மோட்சத்துக்கு செல்லும் வழியாக அமைத்து பேசுகிறார் சுவாமி. மூர்த்னா சதாம் அதஸ்தாது, பாதுகாதேவி இருக்காளே, பாதுகைக்கு கீழே யார் இருக்கா? நல்லோர்களுடைய தலை இருக்கு. நல்லோருடைய தலை மேல பாதுகாதேவின்னு இருக்கிறார் இல்லையா? அதனால எல்லோரும் பாதுகாதேவி ஹடாரி சாதிச்சுண்டு பாதுகாதேவியை இடிச்சுன்னு நிற்கிறார் இல்லையா? அதனால சதாம் மூர்த்னா அதஸ்தால், தனக்கு கீழே செல்லவர்களுடைய தலையோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் இந்த பாதுகாதேவி. உபரிஷ விஷ்ணோஹோ பதேன சங்கடிதான், பாதுகாதேவிக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னா விஷ்ணோஹோ பதேன, எம்பெருமானுடைய திருவடியோட இருக்கா பாதுகாதேவி இல்லையா? ஆக மேற்பகுதியில எம்பெருமானுடைய திருவடியோடும் கீழ்ப்பகுதியில பக்தர்களுடைய சிரசோடும் தலையோடும் சங்கடிதாம், முன்பாக சேர்க்கப்பட்டவளாக சேர்ந்து இருக்கிறாள் பாதுகாதேவி. ஆகினாலே இவள் மோட்சத்துக்கு செல்லும் சரியான வழி எப்பேற்ற வழி? அதையசீம் விமுக்தேகே பதையும் அவயந்தி பாதுகே பவதீம். விமுக்தேக மோட்சத்துக்கு அதிவீயசின், தெவீயசினா தூரம் அர்த்தம், அதிவீயசினா கிட்டக சுருக்கமா இருக்கும்படியான பதவி வழியாக
உன்னை பெரியவர்களாக நினைக்கிறார்கள். ஆக மோட்சத்திற்கு போவதற்கு அர்ச்சராதி மார்க்கமாக வழியாக பாதுகாதேவி இருக்கிறாள் என்று பேசினார் சுவாமி. எப்படின்னு கேட்டதுனா, நாம் ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊருக்கு போகிறோம், இரண்டையும் இணைப்பது இது, இந்த ஊரையும் நாம் போகக்கூடிய ஊர்களையும் இணைப்பது இந்த ரோடு இல்லையா, சாலை வசதிகள் அதை இணைக்கின்றன. ஆக இந்த வழியானது எப்படி இருக்கிறது, இந்த ஊரையும் தொட்டுருக்கு, போகக்கூடிய ஊரையும் தொட்டுருக்கு, அப்படி எது இருக்கோ அதான் வழின்னு சொல்றோம் நம்ம இல்லையா. அதுபோல இப்ப பாதுகாதேவி மோட்சத்துக்கு வழி அப்படின்னு சொன்னா, நம்ம மோட்சத்துக்கு அவசியம் போற வழி அல்லவா அது, அதனால நம்மையும் தலையில தொட்டுருக்கா, அதே சமயத்துல விஷ்ணுவனுடைய பதத்தையும் தொட்டுருக்கா. விஷ்ணுவனுடைய பதம்னா ஒரு அர்த்தம் எம்பெருமானுடைய திருவடியேன்னு அர்த்தம், இன்னொன்னு விஷ்ணுனுடைய பதம்னா வைகுண்டம்னு அர்த்தம், அதனால வைகுண்டத்தையும் தொட்டுருக்கா. அதனால இந்த லோகத்துல இருக்கும்படியான நம்மை வைகுண்ட லோகத்துக்கு இவள் அழைச்சிட்டு போறா, ஆகினால இவளை ஒரு அர்ச்சராதி மார்க்கமாக நாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாள். ஆக நாம் எப்படி மோட்சத்துக்கு போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த சரீரத்திலேருந்து கிளம்புறோம், அப்புறம் மோட்சத்துக்கு போறோம். இந்த சரீரத்திலேருந்து கிளம்பச்சு பெருமாள் எப்படி அழைச்சிட்டு போறார் அப்படின்னு கேட்டோம்னா, சுவாமி தேசிகம் அது ஸ்ரீமத் ரகசிய திருசாரத்துல அழகான ஒரு ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். பிரம்மசூத்திரத்துல பல சூத்திரங்களாலும் உபனிஷத்துல பல வாக்கியங்களாலும் சொல்லப்பட்ட விஷயத்து சுருக்கமாக சுவாமி தேசியம் சாதித்ததை பார்ப்போம். மனசி கரண கிராமம் பிராணே மனஹான் புருஷேசதம் ஜடிசி கடையன் பூதேஸ்வேனம் பரேச தம் ஆத்மனி ஸ்வவிதவிதுஷோ தம் சாதாரண சரணேர் முகே நயதி பரதஹம் நயதி பரத நாடீபேதை யசோஜிதம் ஈஸ்வரஹம். பெருமாள் நம்ம கடைசி காலத்து தேகாவதானத்துல முதல்ல என்ன பண்றார், மனசி கரணம் கிராமம், நம்முடைய மனசோட கூட பாக்கி உள்ள பத்து இந்திரியம் கண்காது முக்கியன்னு சொல்லக்கூடியதான பத்து இந்திரியங்களையும் ஒன்றாக இணைக்கிறார். அதற்கு பிறகு பிராணே மனஹா இந்திரியங்களோடு கூடின மனச பிராணவாயுவோட சேர்க்கிறார். புருஷேஜதம் அப்புறம் அந்த புருஷ வாயுவை உள்ளே இருக்கும்படியான ஜீவாத்மாவோட சேர்க்கிறார். அதற்கு பிறகு கடிதி கடையன் பூதேஸ்வேனம் அப்புறம் இந்த பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் அல்லவா, இதனுடைய சூட்சமான பாகத்தை எடுத்து பஞ்சபூதங்களோட கூட இந்த ஜீவாத்மாவை இணைக்கிறார். இப்பொழுது ஜீவாத்மா எப்படி இருக்கான், சூட்சமான சரீரத்தோடு கூடினவனாக, இந்திரியங்களோடு கூடினவனாக, பிராணவாயுவோடு கூடினவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிற இந்த ஜீவனை வரே யஜதமாத்மனி தன்னோட சேர்த்துக்கிறா பெருமாள். தன்னோட சேர்த்துக்கிண்டு அவன் என்ன பண்றான், ஹிருதயத்திலேருந்து மூர்தனி மோட்சத்துக்கு போகின்றவனே மூர்தனை நாடி வழியாக வெளியே அழைத்து செல்கிறான். ஆக ஹிருதயத்திலிருந்து சதஞ்செய்காத ஹிருதயசிய நாட்யா என்று 101 நாடி ஹிருதயத்திலிருந்து சரீரத்தினுடைய பல பாகங்களுக்கு செல்கின்றன. அந்த நாடிகளில் இந்த முக்கியமான நாடி மூர்தன்ய நாடி என்பது. அதில் போனால்தான் அர்ச்சராதி மார்க்கத்தில் கொண்ட விடம் மோட்சத்துக்கு போக முடியும். அது எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சத்ரகாசி தத்வாரகான்னு உபனிஷத்தை பிரம்மசூத்திரக்காரர் பேசுகிறார். அழகாக அதாவது எம்பெருமானே எந்த நாடியில் இவன் நுழையணும் அப்படிங்கிறத இவன் பண்ண உபாயத்தை பண்ணினவனாக இருக்கிற பட்சத்தில் அந்த நாடியை காட்டுகிறார், மூர்தன்ய நாடியை காட்டுகிறார். மூர்தன்ய நாடியை காட்டினோடனே அதுங்கிட்ட இவன் போனோடனே மூர்தன் நாடி திறந்துகிறது, அது நுழையாக நுழைஞ்சு ஆக மேலே தலைக்கு மேலாக மேலே வருகிறான். வந்த உடனே அர்ச்சராதி மார்க்கம் தொடங்குகிறது. அர்ச்சராதி மார்க்கத்தில் தேவதைகள் இவனை உபதரித்து அழைத்துச் செல்கிறார்கள். அது யாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஜுவலன திவச ஜோத்னா பட்சோத்தராயணவத்சரானு பவன தபன பிராலேயாம்சூனு கிரமாது அஜிரத்விதிம் ஜலதரபதிம் தேவாதீசம் பிரஜாபதி மாகதா தரதி விரஜாம் தூரே வாஜஸ்தத பரம் அத்புதம். அர்ச்சராஜ மார்க்கத்தில் முதல்ல அர்ச்சிசு அதாவது ஜுவலன,
அக்னி, ஆஹா அக்னி சூரிய ரஷ்மி என்றெல்லாம் சொல்லலாம். அதுவாறு அதுக்கு அதிஷ்டானமான ஒரு தேவதை, அந்த தேவதையானது முதல்ல இவனை வரவேற்று உபசரித்து மேலே அழைத்து செல்கிறது. கொஞ்ச தூரம் சென்றதும் திவச பகலுக்கு அபிமானியான தேவதை வந்து இவருக்கு உபசாரங்கள்லாம் பண்ணி பஞ்சாவனங்கள் வீசி மரியாதைகளை பண்ணி தானிற்கு தன்னுடைய பாகம் முழுக்கவும் தன்னுடைய தேசம் முழுக்கவும் அழைத்து கொண்டு கடைசியில கொண்டு போய் விடுகிறது. அங்க போன உடனே ஜோத்ராபக்ஷா சுக்லபக்ஷத்துக்கு அபிமானி தேவதை, அந்த அபிமானி தேவதை இவனை மேலே அழைத்து கொண்டு போகிறார். அப்புறம் உத்தராயணத்துக்கு அபிமானி தேவதை, அப்புறம் சம்பத்திரத்துக்கு அபிமானி தேவதை, இப்படியாக அழைத்து கொண்டு போன உடனே அங்கே வாயு தேவதை, வாயு தன்னுடைய வாயு லோகத்தினுடைய கடைசியெல்லாம் அழைச்சுட்டு போறான். உடனே தபனம் சூரியன், சூரிய லோகத்துல கடைசியெல்லாம் சூரியன் மரியாதை பண்ணி இவனை அழைத்து கொண்டு செல்கிறான். அதற்கு பிறகு பிராலேயம் சூனு சந்திரமண்டலம், ஆக சந்திரன் அபிமானி தேவதையானவன் இல்லை சந்திரமண்டலத்தை எல்லவரில் அழைச்சுட்டு போறான். அதற்கு பிறகு அந்த இடத்துல ஸ்ரீகுண்டத்திலேருந்து ஒருவன் அமானவன் என்று வருகிறான், அவனே வித்யுத் புருஷன் என்றும் சொல்லுவார்கள். அவன் அங்க வருடலோகத்துக்கு வந்துடுறான். ஆக வருடலோகம் ஜலதரபதியும் வருடலோகத்துல வருடன் உபசரித்து அழைத்து செல்கிறான். அப்புறம் தேவாதீசம் சொர்க்கத்துக்கு அதிபதியா இருக்கும்படியான இந்திரன் அழைத்து செல்கிறான். அதற்கு பிறகு பிரஜாதி சத்யலோகத்துக்கு தலைவனா இருக்கும்படியான பிரம்மா பிரஜாபதி அழைத்து செல்கிறான். வருட இந்திர பிரஜாபதிகளோட கூட அமானவன் இவனை விரஜா நதிக்கு அழைத்து செல்கிறான். அங்கே அவன் ஸ்நானம் பண்ண விருப்பாடு அதிலிருந்து இந்த சூட்சம் சரீரம் எது எடுத்துட்டு போனானோ இல்லையோ இந்த சரீரத்தை அப்படியே விட்டுடுறான். விட்டுட்டு மனசால அப்படி நினைச்ச மாத்திரத்துல ஒரே தாவு அப்படியே விரஜா நதிக்கு அக்கறை இருக்க முடியாது ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அடைகிறான். அங்க போன விருப்பாடு அங்க சுத்த சத்துவமயமான மங்களமான ஒரு சரீரத்தை பெறுகிறான். அப்புறம் அவனுக்கு பிரம்மாலங்காரம் செய்தா சங்க சக்கரம் விதேசாரணம் இவைகளெல்லாம் கொடுத்து பரபிரம்மத்தை போன்றே இவனுக்கு அலங்காரம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு எம்பெருமானிடத்திலே சொல்லுகிறார்கள். அங்கே சொல்லும் பொழுது வரஞ்சோதி ரூபம் வந்து சேனரூபனின் அவினிஸ்பதி இதையும் எம்பெருமானை அடைகிறான் என்பது நம்முடைய முறை. ஆக இந்த வரிசையாக இருக்க முடியாத இந்த அர்ச்சராஜ் ஜலனம் சொல்லக்கூடியதான அர்ச்சராஜ் மார்க்கம் இருக்கேன். அந்த அர்ச்சராஜ் மார்க்கமாகவே பாதுகாவியானவர் இருக்கிறாள் என்று உருவகப்படுத்தி பேசுகிறார் சுவாமி. ஏன் கேட்டா வழியானது ரெண்டு ஊரையும் தொட்டுருக்கும், அதனால நம்மையும் தொட்டுக்கிண்டு சீவேண்டையும் தொட்டுந்திருக்க முடியாத பாதுகாவியானவர் நமக்கு அர்ச்சராஜ் மார்க்கமாக இருக்கிறார் என்று அழகாக இந்த இடத்துல ஒரு கற்பனை பண்ணி பேசுகிறார் சுவாமி. ஆக என்ன தெரியுது, ஆச்சாரியன் பாதுகாதேவி சடலோபன் ஆச்சாரியன் அல்லவா, நல்ல ஆச்சாரியனை நாம் பக்தியோடு போய் அடைஞ்சோம் யாரில் அவர் கண்டிப்பாக அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்படியாக பண்ணிவிடுவார் என்கிற கருத்தை சுவாமி தேசியன் இந்த இடத்துல சாதிக்கிறார். ஆக இதோடு இதோட இந்த பாதுகாவினுடைய பிரபாவ பத்திரிகையானது முடிகிறது. இது கவிதா சர்வதந்திர சுதந்திரசிய ஸ்ரீமத் வெங்கடநாதசிய வேதாந்தாச்சாரிய சிகிருஷு ஸ்ரீரங்கநாத பாதுகா சஹசிரே பிரபாவபத்திதி பூர்ணா. இமாம் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்வாம் சதாஹிருதி சமர்ப்பண பத்ததி. இந்த பத்ததியில சமர்ப்பணம் பண்ணப்படுகிறது. என்ன சமர்ப்பணம் பண்ணப்படுகிறது அப்படின்னு கேட்டவனாக்க, ராமனால தன்னுடைய பதங்களுக்கு திருவடிகளுக்கு பாதுகையை அர்ப்பணம் பண்ணுகிறார். ஒன்னும் ரெண்டு, பாதுகைக்கு பரதம் கேட்கின்ற காலத்துல அதிரோகாரிய பாதாபியாம் என்று பாதுகை மேல ஏறி எனக்கு குடுவண்ணான்னு கேட்கிறான். அப்போ அது மேல ஏறி நின்று பெருமாள் என்ன பண்றார், ராஜ்யத்தை ஆளக்கூடியதான தன்னுடைய ஆற்றல் சக்தி இருக்க அந்த சக்தியை பாதுகைக்கு கொடுக்கிறார். ஆக ராஜ்யத்தை ஆளும் சக்தியை சமர்ப்பணம் சக்தியானது சமர்ப்பணம் பண்ணப்படுகிறது இங்கே. ஆகினாலேயும் சமர்ப்பண பத்ததி என்று பெயர் கொள்ளலாம். மேலும் பாதுகை மேல ஏறின்ற காலத்துல பாதுகா தேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா,
காட்டுல ராமன் பாதுகு இல்லாமல் நடக்க போகிறாரே, அவருக்கு கல்லு முள்ளு இதெல்லாம் குத்துமே, அது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி பாதுகைக்கு உண்டு, ராமன் திருவடிக்கு கிடையாது. அதனால அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை பாதுகையானது ராமனுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறது, ஆகினாலேயும் சமர்ப்பண பக்தி அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக ராமன் பரதனுக்கு இந்த திருவடி நிலைகளை இந்த பாதுகைகளை சமர்ப்பணம் பண்ணுகின்றான். ஆக பாதுகையை பரதனுக்கு கொடுப்பதனாலேயும் பரதனுக்கு சமர்ப்பணம் பண்ணப்படுவதால் சமர்ப்பண பத்ததி என்று நான்கு வகையாக இதே சமர்ப்பண பத்ததி என்று சொல்லலாம். அதில் முதல் ஸ்லோகத்தில் பாதுகேயாபியாம் பரதஸ்யாக்ரஜஸ்ததாம் பிராய பிரதி பிரயாணாய பிராஸ்தானிகமகல்பயது பஜாமஹ பாதுகேயாபியாம் பரதஸ்ய அக்ரஜஹ ததாம் பிராயஹ பிரதி பிரயாணாய பிராஸ்தானிகம் அகல்பயது பஜாமஹ பாதுகே பாதுகையை சேவிக்கிறோம் அப்படின்னார் சுவாமி. பாதுகையை ஏன் சேவிக்கிறோம்?